உலக அளவில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி 23,30,000 ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,60,000 தாண்டியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 596,482 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கோவிட் 19 பாதிப்பு மற்றும் உயிரிழப்பில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவில் அதன் தாக்கம் மேலும் அதிகரித்து வருகிறது. அந்நாட்டில் புதிதாக 1,867 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு இந்த தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39,000 தாண்டியுள்ளது. 738,792 பேர் இந்த தொற்றால் அந்த நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் 23,227 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 175,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக 482 பேர் உயிரிழந்துள்ளதாக இத்தாலி சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் தினமும் சுமார் 3,500 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ஸ்பெயினில் புதிதாக 637 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,630 அதிகரித்துள்ளது. 194,416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 14 தேதி முதல் அங்கு அமலில் உள்ள முழு ஊரடங்கு மே 9 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளார். எனினும் வரும் 27 தேதி முதல் ஓரளவு ஊரடங்கு தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டனில் ஒரே நாளில் 888 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் கோவிட் 19 தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,464 அதிகரித்துள்ளது. அங்கு 114,217 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகம் பாதிப்பை சந்தித்த நாடுகளில் ஒன்றான பிரான்சில் கோவிட் 19 தொற்றுக்கு மேலும் 642 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19,323 உயர்ந்துள்ளது. 151,793 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் கடந்த சில நாட்களில் பிரான்சில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மார்ச் 17 தேதி முதல் அந்நாட்டில் தொடர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அது மே 11 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார். துருக்கியில் 121 பேர் புதிதாக உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,890 அதிகரித்துள்ளது. 82,329 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 24 மணி நேரத்தில் 1,800 மேற்பட்ட நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியதாக துருக்கி சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கோவிட் 19 தொற்றால் 33 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 933 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அந்நாட்டு அதிபர் மாளிகையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 20 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அதிபர் அஷ்ரப் கனிக்கு தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர்.